சம்பந்தி, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் வந்த வேலைக்கு விதை போட்டிருந்தா இந்நேரம் செடி முளைச்சிருக்கும். ஏம்மா, காலையில உன்னுடைய புருஷன் எங்க கூப்பிட்டான்? உன்ன கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. கோயில்ல இருக்கிற தெய்வத்தை விட எவனோ பெத்த குழந்தைய எவனோ தொட்டுள்ள போடுறானா, அதுக்கு அப்பனும் பொண்ணும் போய் கிளுகிழப்பு காட்டிட்டு வரீங்களோ? கிளுகிழப்பு வார்த்தையை மதிக்காத விட நான் டைவர்ஸ் பண்ணதான் முடிவு பண்ணிட்டேன். அப்ள என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன பாபு? பாபு, ஏதோ தங்கச்சி உங்க வார்த்தையை மதிக்கலங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? என்ன, எங்க அண்ணன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினேன். இல்லன்னா நான் ஹாங்காங்ல படிக்கும் போது ஒரு பொண்ணை உயிருக்குற கால வச்சிட்டு இருந்தேன், அவளையில நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஹாங்காங்லயா? அதான் பாஸ், ஹாங்காங்ல 9 கப்பலுக்கு சொந்தக்காரங்கிறாரு ஓசி பீசா, அவனோட மக இவோ காலி சீசா. ஓஹோ, அந்த பொண்ணா? எச்ச பொண்ணுனா கூட கண்ணாடியில தெரியற மாதிரி உள்ள போறதெல்லாம் தெரியுமே. செக்கச்ச வேலுன்னு நல்ல உயரமா கிஸ் பண்ணணும்னா கூட ஏணி வச்சுதான் விச்சக்கனு கிஸ் பண்ணணும். மாமா, ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய உங்க பொண்ணு துளியாவ செஞ்சிருக்கல. அண்ணே, நீங்க சொல்றத பார்த்தா இவங்க கையால ஒரு கிளாஸ் காஃபிய குடுவா குடுக்கல? நல்லா கொடுத்தால. பாபு கோச்சுக்காத, ராதாவே எங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி. எஸ், முந்தா நேத்து வரைக்கும் துணிமணி எல்லாம் மாணிக்கம் தானே தோச்சு போட்டுட்டு இருந்தாரு. நீ ஏண்டா எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற? இன்னும் கொஞ்சம் ஜகஜோதியா எரியட்டுமேன்னுதான். அது இல்ல சம்பந்தி, நம்ம மாணிக்கம் இன்னைக்கு நேத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறான். அதை விடுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அவன் பொண்டாட்டினுடைய சேலை ஜாக்கெட் எல்லாம் துவைக்காம இருக்கிறான் சொல்லுங்க. எதுக்கும் வக்கீல் ஆளவன் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான். அண்ணே, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். எது, யார் யார் புடவைய யார் துவைக்கிறதுன்னா எனக்கு வேற வேலையே இல்லையாடா அறிவு கட்டவனே. நான் இவ்வளவு டைவர்ஸ் பண்றத பத்தி சொல்றேன். எந்த மாப்பிள்ள இது? டைவர்ஸ் டைவர்ஸ் சொல்லிட்டு என் கர்ப்பத்தை கலைக்கிறீங்க. மிஸ்டர் ரங்கராஜ், ஆரம்பத்துல உங்களுக்கு கர்ப்பம்னு தெரிஞ்சிருந்தா உங்களோட நான் சம்பந்தமே வச்சிருக்க மாட்டேன். என்ன ஆம்பளை கர்ப்பம் எனக்கு பிடிக்காது. அது இல்ல சம்பந்தி, என் வயிற்றுல அப்படி சொன்னேன். ஐயோ, வயிற்று அடிச்சுக்காதீங்க, அபாஷ்டி ஆயிடும். ராதா, 1 மினிட். இந்த புருஷனை பத்தி கல்லு புல்லுன்னுவாங்களே, என்னது அது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னொன்னு, கணவனே கணவனே கண் கண்ட தெய்வம். அத புடிச்சுக்க நீ, அந்த பழமொழியை கட்டியா புடிச்சுக்கினீனா லைஃப் நல்லா இருக்கும். சம்பந்தி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க ராதா எப்படி நடந்துக்கிறான். நான் பார்க்க வேண்டியது இல்ல, என் தம்பி பார்த்தான்னா போதும். சம்பந்தி, ஒரு சின்ன விஷயம். என்னது? மலேசியா கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, அது என்ன ஆச்சு? மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ சீக்கிரமா காசெல்லாம் வந்துடும். மிஸ்டர் ரங்கராஜன், பணத்துக்கு நீங்க ரொம்ப அலையறீங்க. இந்தியன் கவர்மெண்டோட இன்னும் பேச்சுவார்த்தை முடிய